வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கோபுரா டீச்சர் ரிலீஸ் ஆயிருக்கு விக்ரம் நடித்தது இருபது விதமான கெட்டப்பில் நடிச்சிருக்காருன்னு நான் படித்த டீச்சரை பற்றி என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் விக்ரம்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ரம்லாகேஷ் வர வருது படம் இந்த படம் டேரெக்ட் வந்து அஜய் ஞானமுத்து இவர் வந்து முதல்ல ரெண்டு படம் எடுத்திருக்காரு டிமாண்டி காலனியும் இமய காலன் நொடிகளும் அது ரெண்டுமே நல்லா ஹிட்டாக போன படம் ஸோ இந்த படமும் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது ஒரு நாலஞ்சு கெட்டப்பு காட்டுறாங்க விக்ரம் நல்லாயிருக்கு வயசான கெட்டப்பில் லிஃப்டிலருந்து இறங்கி வர சீன்லாம் பிரதமமாக இருந்தது அவர் ஸ்டைலில் அடையாளமே தெரியல அவர் தான் தசாவர்த்தல கமல் எப்படி கண்டுபிடிக்க முடியல அது மாதிரி இவரை கண்டுபிடிக்க முடியல இன்னொரு சீனில் வந்து கார்னிஷ் க்ரீக்கில் உட்காந்துட்டு ஒரு காப்பி சாப்பிட்றாரு யாரோ வெள்ளக்காரர் உட்காந்து பார்த்தா இவரு தான் உக்காந்துருக்காரு அப்புறம் நான் நோட் பண்ண வரைக்கும் இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் புளியாக காட்டுறாங்க ஜீனியஸாக மேத்தமெட்டிஷியன் டீச்சர் மாதிரி தான் போர்டில் எதிலாம் அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்போது மேத்தமெட்டிக் ஜீனிஸும் ஒரு க்ரைம் இன்னும் வேர்ல்டு ஆஃப் க்ரைமுற மாதிரி காட்டுறாங்க இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறாங்க ஸோ இந்த மேத்தமெட்டிக் ஜீனிஸை வச்சு ஒரு பழி வாங்குறாரா இல்லை நல்லது செய்கிறாரா கெடுதல் செய்கிறாரா நம்ம ஆவலாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்ரீநிதி ஸ்ரீநாத் ஸ்ரீ அவங்க தான் ஷெட்டி சாரி அவங்க தான் ஹீரோயினை வராங்க ரெண்டு மூணு சீன் காட்டுறாங்க கம்மியான ரோல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கே எஸ் ரவிக்குமார் வராரு ரோபர்ட் சங்கர் வரார் ஹைலைட்டே வந்து இரஃபான் பட்டான் அவர் தான் வில்லனு ஸோ அவருக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க அபியேசி டப்பிங் தான் கொடுத்துருப்பாங்க பட் அவரோட ரெண்டு மூணு சேமி ஸ்டைலிஷாக காட்டுறாங்க லேவிஷாக எடுத்திருக்காங்க படம் நிறைய செலவு பண்ணி நிறைய நாட்டில் போய் எடுத்திருக்காங்க நல்லா தெரியுது கோப்ரா டைட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ லேவிஷாக எடுத்ததுனாலையும் விக்ரம்காகவும் இந்த படம் இருமுகம் மாதிரி இருந்துது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எப்போ படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா அதோட ரிச்னஸ்ஸு திரைக்கதை எப்படி இருக்கும் கதை எப்படி இருக்குன்னு இப்போயே ஒரு ஆர்வம் ஒரு பஸ்ஸு க்ரியேட் ஆயிருக்கு அவர் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு செயின் கட்டுறாங்க அப்போ பக்கத்தில் ஒரு பில்டிங் காட்டுறாங்க அதில் வந்து இந்துஸ்தான் டுடேன்னு போட்டுருக்கு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் பேருக்கு அடுத்த சைடில் நியூஸ் பேப்பரில் ஏதோ தேர்றாரு ஸோ இவர் ஏதோ அந்த நியூஸ் பேப்பர்னால் பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது அதை பார்த்த வரைக்கும் அப்புறம் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் அவார்டு ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு அவார்டு வாங்குறாரு அவர் அதில் காட்டுறாங்க அது பின்னாடி உத்து பார்த்தா அந்த போர்டில் தான் போட்டிருக்கு ஸோ மேத்தம் பெஸ்ட் மேத்தமெட்டிக்கல் டீச்சர் மேத்தமெட்டிஷியன் அவார்டு கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இவரோட மேத்தமெட்டிக்கல் மூலையும் இதில் பழி எப்படி வாங்க போகிறாரு அப்படிங்கிறத படமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் போலீஸுக்கு தெரிஞ்சது பிறகு இருக்கு அந்த மேத்தமட்டிஷனோ ஒரே ஆள் தான்ட்டுன்னு ஸோ அவரை கட்டி தொங்க போட்டு வழக்கம்போல் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் நக்கலாக ஒரு திருப்பி சிரிக்கிறாரு டீச்சர் என் ஆகுது பார்க்க ரொம்ப பிரமாதமாக வந்து ஏ ஹாமான் மியூசிக்கு கேட்கணுமா பிஜிஎம் பிரமாதமாக இருந்தது டீச்சருக்கு ஏற்ற மாதிரியா டீச்சரை நல்லா கட் பண்ணியிருக்காங்க டக்கு 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 டக்குன்னு போகுது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கார் ஒரு நாலஞ்சு கெட்டப் தான் பார்க்க முடிஞ்சது பாக்கி பத்து கெட்டப் எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்டர்டெயினிங்காக இருக்கும் கடற்கடன் போகணும்னு நினைக்கிறேன் ஸ்பை த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி ரோபோ ஷம்லாம் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியல கேசரவிமார் ஒரே ஒரு ஷார்ட் அப்படி காட்டுறாங்க ஒரு சாங் ஒன்று காட்டுறாங்க என்ன என்ன என்னவெலே மாதிரி தெரிஞ்சுது அந்த பேக்ரவுண்ட் இதில் பார்க்கும்போது ஸ்கை இதெல்லாம் ஏறம் டச் தெரிஞ்சது ஸோ விக்ரம் கேட்க வேண்டாம் இது மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஆக்டர் ஆல்சோ ஜியா விக்ரம் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் ஸோ எல்லோருமே மாதிரி நான் ஈகராக வெயிட் பண்ணிட்ருக்கேன் இது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல இதெல்லாம் தேட்டரில் பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் பார்க்குறது படம் ஸோ ஐ டோன் நோ இது தேட்டில் வரப்போதா ஓட்டிட்டிருந்தா என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இந்தியில் டப் பண்ணுறாங்களோ அதுவும் தெரியல பேன் இண்டியன் மாதிரி காட்ட போகிறவங்களும் தெரில தமிழில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது எச்சி நீங்களும் பார்த்துருப்பீங்க டீச்சரு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தனா உங்களோட கமெண்ட்டு கீழே தெரியுங்க ஏன்னா நான் இப்போ தான் புதுசு சினிமா பற்றி பேசுகிறத ஸோ என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்